ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழா. நான் உங்கள் ஷெஃப் டிடி. நம்ம இன்றைக்கி ஒரு எக்லெஸ் வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, முட்டையே இல்லாமல் ஒரு ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி எக்லெஸ் வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்லெஸ் வெஜ் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கிராம் ஃப்ளார் 1/2 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், வாட்டர் 1/2 கப், ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், பட்டர் ஆர் ஆயில் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்கு என்ன கன்சிஸ்டன்சியோ நம்ம அந்த அளவுக்கு அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் சாப் பண்ணி வச்சுக்கூடிய ஆனியன்லாம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கூடிய கிரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கூடிய கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் மறுபடியும். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம எக்லெஸ் வெஜ் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிறேன். நான் வந்து அதை ஆல்ரெடி ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம எக்கு உடச்சி எப்படி நம்ம ஒரு ஆம்லெட் ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வெஜ் ஆம்லெட் நம்ம திருப்பி போட போகிறோம். போட்டாச்சு. நம்ம இப்போ அதை இதை அப்படியே எடுத்து மடித்து சர்வ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு எக்லெஸ் வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.